நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக.
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழி மரபினரை பெருகச் செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்டோம். உலகெங்கும் என்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. திருமுன் பலியிட்டு இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறிக்கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் பல்லாயிரம் கொளுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலவும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக பிரிவிற்கு ஏற்பவும் இரக்கப்பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். 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 ஆண்டவரே, பாதைகளை நான் அறிய செய்தருளும். வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவர் நீரே நல்லவர். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். நற்செய்திக்கு முன் வசனம். மகிமையும் தூகானும் இறையவனே உமக்கே. மகிமையும் தூகானும் இறையவனே உமக்கே. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். மகிமையும் தூகானும் இறையவனே உமக்கே. மகிமையும் தூகானும் இறையவனே உமக்கே. ஆண்டவரோடு இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் மத்திய துயர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கின்றேன்.
உன்னதத்தை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாழ்ந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவரையும் அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருக எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பதிவு கொண்டு அவரை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு நீட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்தவற்றை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களும் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் உன்னிலையில் இருக்கும் அந்த தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது ஆண்டு கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையணித்த நலனுக்காகவும்
உமது கையினின்று பலியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரே பலிக்கும் பலி பொருள் எங்கள் பாவங்களை கழிவிட அதனால் இது ஆற்றலின் பரிகார பலியாக நீரே அருள் வீராக ஆண்டவராய கிறிஸ்துவையாகும் மன்றாடுகிறோம் ஆமென் ஆண்டவரும் இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான எல்லாம் இடத்திலும் நமக்கு நன்றி செலுத்துவதாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமைக்குரிய செயலமாகும் எங்கள் தவறு முயற்சிகளால் நான் நமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவுமே திருமணமானீர் ஆகவே ஏற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்கள் உண்மை போற்றி போழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசான்னாம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசான்னாம் தூயவர் தூயத்துக்கு ஊற்று ஆகவேடைய தூயாவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலுக்கு இவைவனவாக அவர் பாடுபட ஒன்றிணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் பெற்றுள்ள ஏழு உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வளவு எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உந்திரமன்று உமக்கூடியம் புரிய தகுந்த வளங்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோளும் எங்களை தூயாவியால் சேர்க்க வேண்டும் என உம்மைத்தால் மேலும் நன்றாடுகின்றோம் ஆண்டவரேக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் யோசப்பாயர்கள் எல்லா திருவிழாவும் நாங்கள் இந்த நினைவு மன்றாடுகின்ற மடியார்கள் அருப்பணி ஸ்ரீதரன் செல்வஸ்டர் மற்றும் ஏனைய உமது அடியார்களின் ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தருளும் அவரது பிரிவால் வருந்தும் சகோதரங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் அளித்தருளும்
സഹോദര സഹോദരികളെയും ഏറ്ററും കടവുളിയുടെ ും ഇവർ വഴിയാകോടി എല്ലാം തുയാവിയാരിപ്പും എല്ലാ പുഴും ആക്ഷിയും ഉരിയതേ നിറവേറുന്നത് പോലെ മണ്ണുലകിലും നിറവേറുക. എങ്ങള അന്റാട ഉണവയും ഇന്ന് എങ്ങൾക്ക് താഴും എങ്ങൾക്ക് എതിരായ കുറ്റം ചെയ്തവരെ நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு படுத்தாலேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். வாழ்நாளில் அமைய கனிவாடுகின்றோம். முயற்கத்துறையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் உடலை பற்றி யாதொரு கலக்கமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் இடத்துக்காகவும் പാവങ്ങളെ പാരാമേ കണ്ണോക്കി മരത്തിനകത്തേക്ക് ഏൽപ്പ് അവർക്ക് അമരി ഒറ്റമേ അളിത്തൽവീരാക. ഒരുവർക്കൊരുവർ കൃഷി കൊണ്ട് വന്ന അമേരിയെ പകർന്നു കൊള്ളുവോം. ഉങ്ങൾക്ക് അമേരി ഉരുത്താക. ഉലകിൻ പാവങ്ങളെ പോക്കും ഇറവനിൻ സമരിയേ എങ്ങൾ മേലിറക്കമായിരും. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்ற கிறிஸ்து செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன், கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன்.
பாவம் மன்னித்தருளும் பொன்னியும் தேவா என் பாவம் மன்னித்தருளும் ஆண்டவரேல் பங்களுக்கு வாழ்வு அளிக்க அதே போலுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அளிப்பதாக ஆண்டவராய கிறிஸ்துவாக மன்னாடுகின்றோம். தலைகளில் ஆசிருக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இறைவா, மக்களை தோற்றுவிப்பவரும் ஆள்பவருமானவரே, அவர்களை தாக்கும் பாவங்களை விரட்டி அருளும். அதனால் அவர்களும் ஏற்புடையவர்களாகி மது ஆதரவினால் பாதுகாப்பாய் இருப்பார்களாக எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசிர்வைத்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. அன்பிலும் சமாதானத்திலும் சர்வேஸ்வரனுக்கு நன்றி.